எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஹவுண்டட் பிளேஸ் பத்தி சொல்லணும்னா, சென்னையிலேயே மிக முக்கியமான ஹவுண்டட் பிளேஸ்னா அது இதுதான். அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான ஹவுண்டட் பிளேஸ்னா அது வால்மீகி நகர்ல இருக்க ஹவுண்டட் ஹவுஸ் தான். இந்த வீடு எங்க இருக்குன்னா, வால்மீகி நகர்ல அம்பேத்கர் ரோட்ல இருக்கு. சென்னை ஏர்போர்ட்ல இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த வீடு. ஹவுண்டட் பிளேஸ்லேயே மிக முக்கியமான இடம்னு சொல்லப்படுற இந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்ததுன்னு பார்ப்போம். சுமார் 15 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதையெல்லாம் கவனித்த அந்த பொண்ணோட அப்பா அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அதை லாக் பண்ணாமல் விட்டுடுறாரு. தன்னோட பொண்ணோட ஆவி அந்த வீட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அதை அவர் மட்டும் சொல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. காலை வேளைகளில் இந்த வீட்டு ஜன்னல்கள் இருந்து அந்த பொண்ணோட அழுகிய சத்தங்கள் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடை கிராஸ் பண்ணும்போது ஒரு சில வேளைகளில் சிக்னல் கிடைக்காதுன்னு, ஸ்க்ரீன் ஃப்ளிக் ஆகுதுன்னு சொல்லப்படுது. இரவு வேளைகளில் இந்த வீடோட கதவுகள் திறந்து தான் இருக்குமா, அந்த பக்கமாக தனியாக போகிறவங்களுக்கு யாரோ கூப்பிடுறது போன்ற சத்தங்கள் கேட்குதுன்னு, அந்த வீட்டுக்குள்ளே இரவு வேளைகளில் போனால் அந்த பொண்ணோட ஆவி விருந்தாளிகளை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால அதுக்கப்புறம் வெளியே வர முடியாதுன்னு நம்புகிறாங்க. அதிகாலை வேலைகளில் அந்த பொண்ணோட ஆவி வந்து கதவை சாத்திட்டுன்னு சொல்கிறாங்க. கூகுள் மேப்லேயே ஹவுண்டட் பிளேஸ்னு குறிப்பிடப்பட்டிருக்க இந்த இடம் சுமார் 15 வருடங்களுக்கும் மேல் கைவிடப்பட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நகர்ப்புறம்ல இருக்க வீடு கைவிடப்பட்டிருந்தா அதை வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டு பக்கம் யாருமே போகலை. அப்படியே வாங்க போனாலும் அந்த பொண்ணோட அப்பா அந்த வீடை விற்க மாட்டேன்னு உறுதியாக இருக்காரு. நாம பல ஹவுண்டட் பிளேஸ் பார்த்து இருக்கோம். ஆனால் இந்த ஹவுண்டட் பிளேஸ் தான் எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஹவுண்டட் பிளேஸாக பார்க்கப்படுது. இந்த கதையை கேட்கும்போது அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.